எல்லா பொழுதுபோக்கினை தந்து கொண்டிருக்கும் உங்கள் தமிழ் ஸ்டார் வானொலியில் இப்பொழுது முதல் ஒலிக்க இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் சிவானி. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருக்கின்றார் பாடலாசிரியர் பிறைசூடன். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக பிறைசூடன் எழுதிய பாடல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் உன்னதின செயின் பாட்டு படிச்சின் திரைப்படத்திற்காக எஸ் பி பால சுப்பிரமணியம் சொர்ணலதா பாடியது. பாடலுக்கு இசை வழங்கியிருக்கின்றார் இசைஞானி இளையராஜா. மஞ்சள் மஞ்சள் பாடசாலைகளில் பட்டிமன்றம் மற்றும் கவிதை போட்டிகளில் பங்கு பெற்று இருக்கின்றாராம். இவர் இந்தியாவின் தஞ்சாவூரில் நானிலத்தில் பிறந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவரது இளமை காலத்தில் இவரது நண்பர்கள் இவரை சினிமாவில் பாடல் எழுதலாம் என்று கூறி சென்னைக்கு அழைத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் யாரை அணுகுவது, எப்படி சினிமா துறைக்குள் நுழைவது என்பதில் தயக்கமாக இருந்த பொழுது மக்கள் குரல் ராம் என்பவரை இவர் சந்தித்திருக்கின்றார். அவர் தயாரிப்பாளர் மோகன் நடராஜரிடம் இவரை அழைத்து சென்றிருக்கின்றார். அதன் பிற்பாடு இவரை சந்தித்த ஆர் சி சக்தி என்ற இயக்குநர் இவரை இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் அழைத்து சென்றாராம். அப்பொழுதுதான் அவர் சிறை திரைப்படத்திற்காக ஒரு பாடலை தனக்காக எழுதித்தரும்படி கேட்க ராசாத்தி ரோசா பூவே என்ற பாடலை எழுதியிருக்கின்றார் பிறைசூடன். சில மாதங்களின் பிற்பாடு இவர் காலை உணவை ஒரு விடுதியில் உட்கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அந்த விடுதியில் ஒலித்த வானொலியில் தான் எழுதிய பாடல் ஒலித்துக் கொண்டிருந்ததாம். அதை கேட்டபொழுது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்றும் தனது இந்த பாடல்தான் அடுத்த மிகவும் பிரபலமான பாடலாக மாறப்போகின்றது, தான் தான் இந்த தமிழ்நாட்டில் அடுத்த பிரபலமான ஒரு கவிஞராக மாறப்போகின்றேன் என்று தான் எண்ணியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட அதன் பிற்பாடு அவர் தனக்கான வாய்ப்பு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாலும் ஒருவர் கூட அவரை அழைக்கவில்லையாம். இவ்வாறு அவருக்கு சென்ற வருடங்கள் இரண்டு வருடங்களாக வாய்ப்புக்காக அவர் காத்திருந்தாராம். இருந்தாலும் எந்த வாய்ப்பும் அவரை எட்டி பார்க்கவில்லை. இந்த நிலையில் தான் இசைஞானி இளையராஜா அவரை அழைத்து அவரை கண்ணுக்கொரு வண்ணக்கிளி என்ற திரைப்படத்திற்காக ஒரு பாடலின் கவிவரியை எழுத சொல்ல அந்த பல்லவி நன்றாக பிடித்து போக அந்த திரைப்படத்தில் இன்னும் ஒரு பாடலை எழுதும் சந்தர்ப்பத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இசைஞானி இளையராஜா. அந்த பாடலை பாடியிருக்கின்றார் லதா மங்கேஷ்கர். இருந்தாலும் அந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பிறகு சில வருடங்களுக்கு பிறகு இவருக்கு மீண்டும் இசைஞானி இளையராஜா ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்தார். அந்த திரைப்படம் என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு. என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்தில் இவர் எழுதிய பாடல் உயிரே உயிரின் ஒளியே என்ற பாடல். இந்த பாடல் தனக்கு மிகவும் ஒரு வெற்றி பெற்ற பாடலாக அமைந்தது என்று கூறுகின்றார் பிறைசூடன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒலிக்கின்றது என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு திரைப்பட பாடல். பாடலை பாடியிருக்கின்றார்கள் கே ஜி ஜெயசுதாஸ் மற்றும் சித்ரா. சேர்ந்த அன்பே இனியும் உனை போல இணையேறு அன்பே. எனக்கென நீதானே நம் வாழ்வில், உனக்கென நான் தானே என்னாலும். ஓ உயிரே உயிரில் ஒளியே, ஒரு நாள் உறவாய் வானொலியில் ஒலிக்க கேட்டுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் பிறைசூடன். அருமையான பல பாடல்களை தந்த ஒருவராக காணப்படுகின்றார் பாடலாசிரியர் பிறைசூடன். இந்த என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு திரைப்பட பாடலின் வெற்றியை தொடர்ந்து அவருக்கு ஆட்டமா தேரோட்டமா என்ற கேப்டன் பிரபாகரன் பாடல் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது என்று அவர் கூறுகின்றார். அதாவது பல பாடல்கள் வெற்றியை பெற்றுக் கொடுத்தாலும் மக்கள் மத்தியில் நீண்ட காலம் மனசில் இடம் பிடித்த பாடல்களாக ஒரு சில பாடல்கள் குறிப்பிடலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதனைத் தொடர்ந்து அமரன் திரைப்பட பாடல், அடி ஆத்தாடி என்ற திரைப்பட பாடல் என்று பல திரைப்பட பாடங்கள் வெற்றியை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றன. இதுவரை காலமும் 2000 மேற்பட்ட பாடல்களையும் 3000 மேற்பட்ட பக்தி பாடல்களையும் எழுதியிருக்கின்றார் பிறைசூடன். பிறைசூடனுக்கு 1991-98 காலப்பகுதியில் 2 சிறந்த பாடலாசிரியருக்கான விருது கிடைக்க பெற்றிருக்கின்றது. அதே வேளையில் 1998 கலைமாமணி விருதும் இவருக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. பிறைசூடன் ஒரு பேட்டியின் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு,
அதாவது பொம்மக்குட்டி அம்மா படத்தின் ஒரு பாடலுக்கு உயிரே உயிரின் ஒலியே என்ற பாடலை எழுத சொல்லி ராஜா மெட்டு போட்டு கொடுத்த பொழுது அந்த மெட்டை கேசட்டில் கொடுத்து விட்டாராம் ராஜா. அந்த நேரத்தில் பிரைசூரனிடம் டேப் ரெக்கார்டர் இல்லையாம், அக்கப்பக்கம் வீடுகளில் கேட்க யாருமே டேப் இல்லை என்றோ ரிப்பேர் என்றோ கூறிவிட்டார்களாம். பின் அவரது மனைவி, பிரைசூரனின் மனைவி யாரோ ஒருவரிடம் கெஞ்சி கேட்டு வீட்டினுள் வைத்து அந்த டேப்பை போடுகின்றோம், வெளியில் நின்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அந்த வீட்டினர் கூற, அவ்வாறே ஒரு முறை அந்த கசட்டை போட்டு கேட்டு அந்த பாட்டை எழுதினாராம் பிரைசூரன். இது அவரே தனது ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு தனது வாழ்வில் நடைபெற்றிருக்கின்றது என்று. எனவே டேப் ரெக்கார்டர் இல்லாமல் தன்னால் பிழைப்பு நடத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அவர் இருந்த பணத்தை ஒருவாறாக சேர்த்தெடுத்துக் கொண்டு ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி கொண்டாராம். அப்பொழுது அந்த பாடல் எழுதியதற்காக இயக்குனர் பாசலிடம் அவர் பணம் வாங்க சென்ற பொழுது அவர் கூறியிருந்தாராம், நீ டேப் ரெக்கார்டர் இல்லாமல் கஷ்டப்படுகின்றாய், அதனால் உனக்கு நான் டேப் வாங்கி கொடுத்து விட்டேன் என்று. அப்பொழுது இவருக்கு தர்ம சங்கடமாகி போய்விட்டதாம். தானும் ஏற்கனவே ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிவிட்டேன், இவரும் ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுத்திருக்கின்றார், இனி சம்பளமும் இல்லை காசும் இல்லை, என்ன செய்வது என்று யோசித்தாராம். அப்பொழுது இந்த வாங்கிய டேப் ரெக்கார்டரை, தான் வாங்கிய டேப் ரெக்கார்டரை வாங்கிய கடையில் கொண்டு மீள கொடுக்கலாம் என்று யோசித்த பொழுது அவர்களும் வாங்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்களாம் மீளவும். எனவே சரி, ஒன்றும் செய்ய முடியாது, இனி பணம் இல்லை என்று கூறி இவர் வீட்டுக்கு திரும்பிய பொழுது அந்த பாடலுக்காக தனி பணமும் கூப்பிட்டு கொடுத்தாராம் இயக்குனர் ஃபாசில். இனிமையான எங்களை மகிழ்வித்த எத்தனையோ பாடல்களை தந்த பாடலாசிரியர்களின் வாழ்க்கையில் இப்படி சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது என்பது கொடுமையான விடயம். அன்று முதல் இன்று வரை அக்கரமும் வாழவில்லை, வெட்ட வெட்ட வாடைதான் அது அள்ளித்தரும் வாழ்வைத்தான், வெட்டி போட்ட மண்ணுதான் அதை கட்டி காத்த பொண்ணுதான், நாம் வாழும் வாழ்வு அது சில காலம்தான், புறவோடு வாழ்ந்தா அது பூக்கோலம்தான், கெட்டாலும் பட்டா சொல்லடி ஞான பெண்ணே, நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி, நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி, படுத்தால் ஆறடி போதும், இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம், அடி சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே, சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே, நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி, நடந்தால் இரண்டடி. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் பிரைசூடன். பிரைசூடன் வெளிப்படையாக ஒரு விடயத்தை விமர்சிக்கும் தன்மை கொண்ட ஒருவராகவும் காணப்படுகின்றார். உதாரணமாக இந்திய பொண்ணு தாங்கோ இத்தாலி கண்ணு தாங்கோ என்ற பாடலுக்கு அவர் கூறியிருக்கும் ஒரு கருத்தை பார்த்தால், இந்திய பெண்ணுக்கு இத்தாலி பெண்ணின் கண் ஒத்து வருமா என்று அவர் கேள்வியாக கேட்டிருக்கின்றார். இப்படியான பாடல்கள் ஏன் எழுதுகின்றார்கள், என்ன காரணத்துக்காக எழுதுகின்றார்கள் என்று தெரியவில்லை என்றும், இந்த மாதிரியான தமிழியை வருங்கால சந்ததியினருக்கு விட்டு போனால் அது தவறாகிவிடும் என்றும் கூறுகின்றார் பிரைசூடன். தங்கிலீஷ் தமிழ் தமிழுக்கு வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்றும் கூறியிருக்கின்றார் பிரைசூடன். இதேவேளையில் தான் அந்த பாடல் எழுதிய கவிஞரை குறை சொல்லவில்லை, அந்த பாடல் எழுதும் பொழுது கவிஞரை குறை சொல்ல முடியாது, அந்த பாடலின் நிலைக்கேற்ற மாதிரி தான் கவிஞர் பாடல் எழுதுவார், ஆனால் எல்லோரும் இதில் பொறுப்பு வகிக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் கவிஞர் பிரைசூடன். பாடலாசிரியர் பிரைசூடன் பாடல்களை ரீமேக் செய்வதை வரவேற்கும் ஒருவராக இல்லை. பழைய பாடல்கள் எல்லாம் நமது நினைவுகள் என்றும், அதனை யோசித்தால் அப்படி மனதில் பதிகின்றதோ அப்படித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ரீமிக்ஸை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். வறுமையில் இருக்கும் பொழுது பலரும் நம்மை தூற்றுவார்கள், அதற்காக நாம் துவளக்கூடாது, நமது நிலையை தக்க வைத்துக் கொள்வது மிக முக்கியம் என்றும், நாம் வெற்றி பெற்ற பின்னர் தூற்றியோர் நம்மை பார்த்து இவன் சாதிப்பான் என்று முன்னரே தெரியும் என்று கூறுவார்கள். எனவே மாணவர்கள் தாயையும் தாய்மொழியையும் நேசிக்க வேண்டும், தமிழில் பேச வெட்கப்படக்கூடாது, சுய கௌரவம் உழைப்பு சாதிக்கும் எண்ணம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று பிரைசூடன் கூறுகின்றார். அந்த தகவலோடு நிறைவுக்கு வருகின்றது தமிழ் ஸ்டார் வானொலியின் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்தார் பாடலாசிரியர் பிரைசூடன். இளமை காட்டில் இனிமை கூட்டில் இருக்கும் தேனை எடுக்கும் போது காலம் நேரம் தேவை இல்லை.
போடும் காமன் நேரம் கூட அடமனதில் சாரல் அடித்ததா